எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெலிபதி அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யாரையாச்சும் ரொம்ப விரும்பியிருப்போம், அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பிரிஞ்சு போனதுனால நம்மளுக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாமலேயே போயிடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நம்ம மனசில் இருக்க விஷயத்த ஷேர் பண்ணுறது, நம்மளோட ஃபீலிங்ஸை எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்கள எப்படி திரும்ப வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். டெலிபதி அப்படிங்கிற மெத்தடை வந்துட்டு நான் ஆல்ரெடி ரெண்டு விதமாக வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஒருவேளை டெலிபதி மெத்தடுக்கு உங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்களோ, யார்கிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ, கண்கள் நல்லா நேராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அமைதியான நேரத்தில், ஒரு காமான ஒரு நேரத்தில் நீங்கள் அவங்களோட ஃபோட்டோவை உங்கள் கண்ணுக்கு எதிரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எதையுமே நினைக்காதீங்க, எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்களுடைய கண்களை கரெக்டாக 60 செகண்ட் வந்துட்டு பார்த்துட்டே இருங்க. உங்கள் கண்கள் வந்து அவங்களுடைய கண்களை ஈர்க்கும் பொழுது நீங்கள் தானாகவே பேச ஆரம்பிச்சுருவீங்க. அவங்க கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன பேசணுமோ அதை உங்கள் கண்ணை பார்த்து, அவங்க கண் உங்களை பார்த்துட்ருக்க மாதிரியே உங்கள் மனசளவில் அப்படியே நினச்சிக்கோங்க, நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நேர்லேயே அவங்க இருந்தால் நீங்கள் என்ன பேசுவீங்க, அவங்க கண்ணை பார்த்து என்ன பேசுவீங்களோ அதை அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து, அந்த அவங்களுடைய கண்களை பார்த்து பேசுங்க. ஸோ இப்படி பேசுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மனுஷனை நம்ம பார்த்த உடனே அவங்களுடைய கண்களை நம்ம தேடி பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் ஒரு வேளை கண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நம்ம வியந்தவங்கள பார்த்துருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு குழப்பத்தோடு அவங்ககிட்ட பார்த்துருக்கலாம், அவங்கள்ட்ட ஏதாவது பேச வர மாதிரி அவங்கள பார்த்துருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய கண்களுக்கு வந்து நிறைய ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதாவது நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போது நம்ம புது ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குறோமா, அல்லது நம்ம அவங்கள எப்படி எந்த விதத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து கண்ணை வச்சே எல்லாராலையுமே கணிக்க முடியும். ஸோ அதனால கண்களுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்குது, ஏகப்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்குது. நீங்கள் அவங்களுடைய கண்களை நேருக்கு நேர் நீங்கள் பார்த்து, நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துக்கங்கள் அத்தனையுமே அந்த கண்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது, மன அளவில் பேசும்போது உங்கள் மனசில் இருக்க ஃபீலிங்ஸ், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட போய் சேர்கிறதுக்கு அதீத சான்சஸ் இருக்குது. இது நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கமெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் கமெண்ட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக படிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த மெத்தட் உண்மையிலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்டில். ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு செஞ்சால் மட்டும்தான் இன்னொரு நபர் அதை பார்த்துட்டு, சரி ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை ட்ரை பண்ணால் இது நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை எழும்பும். ஃபர்ஸ்ட், நம்ம இந்த டெலிபதியை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை. இதை செஞ்சால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் முழுக்க முழுக்க பதிய வச்சுக்கோங்க. நடக்குமா நடக்காதா, இருக்குமா இருக்காதா, இந்த டவுட்டே நீங்கள் வந்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு எப்போவுமே அவுட் சைடில் தான் இருக்கணும். உங்கள் மனம் முழுக்க இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பணும். முழுமையாக நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள சீக்கிரமாகவே இழுத்துப்பீங்க.
ஸோ ஈர்க்கக்கூடிய சக்தி நம்பிக்கைக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மெத்தடை இந்த ஃபோட்டோவை வச்சு எப்படி நம்ம பிடிச்சவங்கக்கிட்ட பேசுகிறது, நம்மளுடைய எண்ண அலைகளை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.